கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது நீதவான் பிரதீபன் முன்னிலையில். அவர்களின் பிரசன்னத்தில் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சிய மனித ஓட்டு தொகுதிகள், அதனோடு எடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்கள் பாரப்படுத்தப்பட்டது. இந்த அகழ்வு பணியானது ஒரு வருடங்கள் சில வாரங்கள் நடைபெற்றன. மூன்று கட்டங்களாக நடைபெற்ற இந்த மனித அகழ்வு பணியின் போது 52 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதில் அழைக்கப்பட்ட திணைக்களங்கள், பங்கு பெற்றுநர்கள் பலரின் முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நடைபெற்றது. அத்தோடு இதற்கான இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது 94 ஆண்டுக்கும் 96 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குரிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இன்று நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பங்கு பெற்றினரின் அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களின் இறுதி அறிக்கை, ஜேஎம்ஓ வாசுதேவ குழுவினரின் அறிக்கை, அதில் இறப்புக்கான காரணம் பால், வயது, உயரம் போன்ற விடயங்கள் போன்ற பலப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அத்தோடு இதில் பங்கு பெற்றின காணாப்புணர் அலுவலக அதிகாரிகளின் அறிக்கை, கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளரின் அறிக்கை, கொக்குளார் போலீஸாரின் அறிக்கை, அத்தோடு சோகோ போலீஸாரின் வரைபடங்கள், போட்டோக்கள், அதன் விவரங்கள் போன்ற அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது போன்ற அறிக்கைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அறிக்கைகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று கௌரவம் என்று கவனத்தை கொண்டு வந்திருந்தோம். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் அழைக்கப்பட இருக்கின்றது. இந்த புதைகுழியை முற்றுமுழுதாக மூடுவதற்கு காணாப்போனோர் அலுவலக பிரதிநிதிகள் பிரசன்னத்தில் இந்த அகழ்வு பணி மூடுவதற்காக இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் நீதிமன்றத்தில் கவனத்தை கொண்டு வந்தோம். இது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக இந்த புதைகுழி மூடப்பட வேண்டும் என்று, அத்தோடு இதில் பங்கு பெற்றியவர்கள் என்ற அடிப்படையில் இது தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் உடலங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அதிலும் கூடுதலாக பெண் போராளிகளின் உடல்கள் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த 52 மனித உடலங்களில். அத்தோடு அதிகமானவர்களின் உடல்களில் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதோடு புலிகளுக்குள்ளும் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருக்கின்றன. அதைவிட பிற பல பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆடைகள் கிழிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருந்ததை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இங்கு ஒரு வன்முறை, துஷ்பிரயோகம், மனித உரிமை மீறல் நடந்தது என்று அப்பட்டமாக எங்களுக்கு தெரிகின்றது. இந்த அறிக்கைகள், ஒட்டுமொத்த அறிக்கைகள் வந்தது பிற்பாடுதான் இது சம்பந்தமான உண்மை துலங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். காணாப்போனோர் சார்பில் தொடர்ந்து நாங்கள் இந்த வழக்குகளில் ஆஜராகி கொண்டிருப்போம். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பான சட்டத்தினை என்ற வகையில் இந்த அகழ்வு பணிகள் நேர்த்தியான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது என நீங்கள் கருதுகிறீர்களா? நாங்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தோம். சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்று எங்கள்ட பங்கு பெற்றுதல்கள் இருந்தது. சர்வதேச நியமனங்கள் அதிகமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப வசதிகள், சர்வதேச முறைகள் இலங்கையில் இதுவரை இல்லை என்றது நாங்களே எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த காணாப்போன உறவினர்களின் டிஎன்ஏ சேவண்ணினும் வைக்கப்படவில்லை. அவ்வாறான பிரச்சனைகள், அவ்வாறான பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதுகளை நிவர்த்தி செய்துதான் இந்த அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றதில் முனைப்பாக இருக்கின்றோம். இறுதி அறிக்கை பக்கச்சார்பின்றி தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது? இது நீதிமன்ற கௌரவ நீதிபதி அவர்களின் முன்னிலையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அறிக்கைகளை வைத்து கொண்டு அது சம்பந்தமான இறுதி முடிவு, தொழில்நுட்ப உதவிகள் சர்வதேச தரத்திலையும் சர்வதேச நிபுணர்களின் பிரசன்னத்திலும் நிகழ வேண்டும். அவர்களிடம் அதனை காண்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக விசாரணை செய்துதான் அது சம்பந்தமாக நாங்கள் கூற முடியும். அறிக்கைகளின் பிற்பாடு அது சர்வதேச நியம் அந்த அறிக்கைகளில் அவர்களுக்கான விவரங்களை தாக்கல் செய்வார்கள். அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் சர்வதேச முறை
வகைகளுக்கு அமைவாக இந்த அறிக்கைகள் வந்ததா என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது அந்தந்த எக்ஸ்பர்ட் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் அது சம்பந்தமாக கூற முடியும். இது ஒரு மருத்துவ ஒரு ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இணைந்திருப்பதனால் இது நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் மேலும் சில இடங்களில் இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான புதைகுழிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவ்வாறான தகவல்கள் சிலவும் வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுகைகளை முன்வைக்க இருக்கிறீர்களா? ஆம், இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இறுதி யுத்தம் நடைபெற்ற பிற்பாடு கல உயிர்கள் காணாமல் போய் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை இலங்கையில் 56 மனித சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு கொக்குத்தொடுவாய் புதைகுழியோடு 21 மனித புதைகுழிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவ்வாறான புதைகுழிகள் இல்லை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. அவ்வாறான விடயங்கள் வரும்போது இந்த அனுபவங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனுபவங்களை வைத்து கொண்டு தொடர்ந்து அவ்வாறான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. இந்த புதைகுழி கிடங்குக்கு அருகில் தோண்டி பார்ப்பதற்கான வேண்டுகைகள் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது? நாங்கள் சொன்னாங்கள், சர்வதேச நியமங்கள் அமைவாக செய்யப்பட வேண்டும், அது இறுதி ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். இந்த பாவம் பரிசோதனைக்கு இந்த எலும்பு போல அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைக்க இருக்கிறீங்க? இதுவரை நாங்கள் அவ்வாறு முன்வைக்கவில்லை. கார்பன் பரிசோதனை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டை குறித்து நிற்பதில்லை, அது ஒரு ரேஞ்ச் என்று சொல்வோம். அதாவது இத்தனையாம் ஆண்டில் இருந்து இத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி 10, 20, 30 வருடங்களைத்தான் சொல்லியிருக்கும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு காணா போன உறவுகள் 2009 கையளிக்கப்பட்டவர்கள் தான் இதுக்கு இருக்கலாம் என்று சொல்லி சத்திய கடதாசியை அணைத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படியானதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பரிசோதனை செய்யும்போது எங்களுக்கு துல்லியமான முடிவுகள் கிடைக்காதபடியால் அதுக்கு போவதா இல்லையான்றது நாங்கள் மக்களோடு கூடி உரிய விற்பனர்களோடு சேர்ந்து தான் அதுக்கு முடிவுக்கு வர முடியும். நாங்கள் அது சம்பந்தமாக இது வரும் நாட்களில் அந்த நீதிமன்றங்களை நாங்கள் அதுக்கான அறிக்கையில் சமர்ப்பிக்கிறோம். இந்த பகுதி முக்கியமாக 84 இருந்து 2011 வரைக்கும் இராணுவ கட்டுப்பாட்டு போக்குவரத்து இருந்த வகையில் இவர்களுக்கு மிக அண்மையில் ஒரு இராணுவ முகாம் இருந்த வகையில் உங்கள் நீதிமன்றத்தில் விசேடமாக இராணுவத்தை இந்த இதில் படுகொலை செய்யப்பட்டார்கள் இல்லை இதில் புதைக்கப்பட்டார்கள் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்ற தேர்ந்து மறைக்க வருவோம் கிடையாது கோரிக்கை ஒன்று. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுவரை நாங்கள் அவ்வாறான அறிக்கை ஒன்று கோரவில்லை. ஆனால் இறுதி அறிக்கை வந்த பிற்பாடு இதோடு இந்த விடயங்களை தெரிந்தவர்கள் என்ற வரையில் அவர்கள் தான் உண்மையை கண்டறியணும், உண்மையை சொல்ல வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்குது. நாங்கள் இதுவரை நடவு காலங்களில் இறுதி அறிக்கையின் பிற்பாடு இவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கலாம். ஆனால் மூன்றாம் கட்ட அகழும் போது கப்பல் எடுக்கப்பட்டது, முதலாம் கட்டம் இரண்டாம் கட்ட அகழும் போது எடுக்கப்படவில்லை. அந்த முதலாம் கட்டம் இரண்டாம் கட்ட அகழ்வில் எடுக்க எழுந்துபோறதுக்கு என்ன ரீதியான முடிவு? ஆம், அதில் முதலாம் இரண்டாம் கட்டத்தில் அகழ்வின் போது 40 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன. அவற்றில் 35 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதுக்காக ஒதுக்கப்பட்ட பிரிவில் வைக்கப்பட்டிருக்க பாதுகாப்பாக, மீதி 5 ஜேஎம்ஓ வாசுதேவர்கள் கட்டுக்காவலில் காணப்படுகின்றது. அவற்றுக்கான பரிசோதனை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அது தெரிவு செய்யப்படாதற்கான காரணம் ஜேஎம்ஓவால் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரிந்தது உங்களுக்கும் தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், அகழின் போது கனரக இயந்திரங்கள் பிரயோகிக்கப்பட்டு சில உடலங்கள் இழுபட்டு வெயிலில் தாக்கம் செலுத்தப்பட்டபடியால் அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற பற்களோ எண்புகளின் மாதிரிகளோ உரிய முறையில் அதுக்கு பரிசோதனைக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்காது என்ற அடிப்படையில் மூன்றாங்கட்ட அகழ் பணியில் எடுக்கப்பட்டதற்கு அதுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. மனித புதைக்குழி ஒன்று அகல் செய்யப்படும் போது கனரக இயந்திரங்கள் பாவிக்கக்கூடாது என்ற நியதின் அடிப்படையில் அப்போ நீங்கள் முதல் கட்டமே கனரக இயந்திரங்களை பாவித்து அகழ்வு செய்தது பிழையாக கருதுகிறீர்களா இல்லையா? ஓ, அது நாங்கள் நீதிமன்றத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். எங்களுடைய அறிக்கைகளின் கோரிக்கைகளும் சமர்ப்பணங்களிலும் நாங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தோம். ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது இதில் பாரிய அளவான உடலங்கள் இருக்காது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த அகழ்வை செய்திருந்தார்கள். உடனடியாக அது நிறுத்தப்பட்டது. அந்த அகழ் பணி அந்த கனரக இயந்திரங்கள் பாய்ப்பது நிறுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் பிற்பகுதியில் அறிந்திருக்கிறோம். இதில் உண்மையாக இந்த புதைகுழி சர்வதேசத்தை திருப்திப்படுத்துறதுக்காக நடந்த மாதிரி இருப்பீங்களா, இல்லை உண்மையாக பாதிக்கப்பட்ட பரகாணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்? நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால்
நாங்கள் காணா போன உறவுகள் சம்பந்தமாக இந்த வழக்கில் ஆஜராகும் போது அவர்கள் சொல்லுவது சர்வதேச மத்தியஸ்தம் ஒன்று வேணும், உள்ளூரில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது என்ற கோரிக்கை தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். பல வருடங்களாக யுத்தம் முடிஞ்சு இப்போ 15 வருடங்கள் ஆகிட்டு இந்த சர்வதேச ரீதியான மத்தியஸ்தம் வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் இலங்கை அரசாங்கமும் சர்வதேசத்தை திருப்திப்படுத்தணும் என்றால் உரிய முறையிலே கரசனையோடு சர்வதேச நியமனங்களில் இந்த இதையாவது முன்மாதிரியாக செய்து மக்களின் மனங்களை வெல்வதற்காக வேண்டி இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கும் ஏதாவது அழுத்தங்கள், ஏதாவது தரப்பில் இருந்த அழுத்தங்கள்? ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், எங்கண்ட என்னோடு ஆஜராகின்ற பெண் சட்டத்திறனி அவர்களுக்கிட்ட விவரங்களை சிஐடியினர் கோரியிருந்தார். என்ன பெயர், ஊர், எங்கேருந்து வந்தவை என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். உடனடியாக நாங்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வந்தோம். கொக்குளாய் ஓய்சி கதை பற்றி சொன்னோம். சிஐடியினர் என்றால் அவர்கள் தாங்கள் சிஐடியினர் என்று சொல்லாமல் தான் விசாரணைகளை செய்யணுமல்லோ, இது ஒரு பயமுறுத்தல் வகையில் தான் இருந்தது என்று சொல்லி நாங்கள் கொண்ட பிற்பாடு அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் குறைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். இப்போ குறைவு இல்லை என்று சொல்கிறார். நன்றி, நன்றி, தேங்க்யூ.